விட்டல விட்டல பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா. இந்த ஜென்மால நாம வைகுண்ட அடையாட்டாலும் பரவாயில்ல, நாயா பிறக்காமல் இருக்கிறதுக்காவது வழி பண்ணிக்கணும், புழு பூச்சியா பிறக்காமல் இருக்கிறதுக்காவது வழி பண்ணிக்கணும். இதுக்கு என்ன வழி அப்படின்னா, ஒரே வழி, இந்த போஸ்டை தக்க வச்சுக்கணும். அதுக்கு தானே எல்லாரும் பறக்கிறான், அவாவா எல்லாரும் பறக்கிறாளே, ஏன் பறக்கிறா? அந்தந்த போஸ்டை தக்க வச்சுக்கிறது தானே இவ்வளோ பிரயத்தனப்படுறா. அப்போ நமக்கு இந்த எல்லாரையும் பார்த்தாவது நமக்கு இந்த அறிவு வர வேண்டாமா? நமக்கு என்னென்ன, அடுத்த ஜென்மா மனுஷ ஜென்மா, அடுத்த ஜென்மை. அதனால தானே முகுந்த மூர்த்தினா பிரதிபத்தியாச்சே பவந்தமேகாந்தம் இயந்தமர்த்தம் அவிஸ்மிருதிகி த்வச்சரணாரவிந்தே பவே பவே மேஸ்து பவத் பிரசாதாதுன்னு முகுந்த மாலையில் சொல்லலையா? நான் உன் சரணத்தை பிடிச்சின்னு கெஞ்சறேனே எதுக்கு தெரியுமான்னா, அடுத்த ஜென்மாவில் நான் உன்னை மறக்கக்கூடாது. அதுக்கு தானே இப்படி சொல்கிறேன். ஒரு காலம் இப்படி இத்தனை யோக்கியதையை கொடுத்துட்டும் நாம் அந்த பகவத் விஷயத்தில் ஈடுபடாமல், பகவான் ஆராதனை பண்ணாமல் இருந்துட்டால் ரொம்ப பெரியவாள்லாம் நம்மளை புழு மாதிரி பார்ப்பாளாம். மனுஷ ஜென்மாவை வீணடிச்சுடணும். சாலப்பரம்புன்னு ஒரு நம்பூரி, 98 வயசு, பெரிய பணக்காரம், குருவாயூரில் வாசம், 4 பேர் எண்ணெய் தேய்ப்பா, நாராயண சரஸில் ஸ்நானம் பண்ணுறான், 4 பேர் எண்ணெய் தேய்ச்சி விடுவா. ஷியாக்கா வச்சுருக்கா குழம்பும்பா, வரலாம் அரப்பு ஷியாக்காம்பும், கேரளாவில் குழம்பும்பா. நம்பூர்கார ஒருத்தர் வந்து கேரளாலேருந்து இங்கே வந்தார், ஒருத்தர் வந்து எண்ணெயை தேய்ச்சிட்டு குழம்பு கொண்டாடினார். நம்பூர் மாமி என்ன பண்ணா, ஒரு டவரால் சாம்பாரை கொண்டு கொடுத்தா. அவன் மலையாளத்தில் குழம்புன்னா சியாக்கா, இந்த அரப்பு பொடி, அதை தேய்க்கணும். எண்ணெய் தேய்ச்சி விட்டுருக்கா சியாக்கா, தேய்க்கணும். எதுத்தகரையில் பட்டத்திரி வந்து ஸ்நானம் பண்ணினார், நாராயண பட்டத்திரி. ஏ சாலப்பரம்பேன்னு கூப்பிட்டார், உனக்கு என்ன வயசாச்சு? 96 வயசாச்சு. குருவாயூர் உன்னை பார்த்துருக்கியோன்னு கேட்டார். உடனே பார்த்தது இல்லைன்னு, 96 வயசாகிறது குருவாயூர்லேயே இருக்கார், குருவாயூர் உன்னை பார்க்கல, ஜென்மாவையே வீணடிச்சுட்டியேன்னார் பட்டத்திரி. அந்த ஒரு சப்தம் காதை குடைஞ்சது இவருக்கு, ஜென்மா வீணா போயிடுத்தேன்னு. பட்டுன்னு அந்த குளத்தில் குளித்தார், எண்ணெய் தேய்ச்சின்னு இருக்கார், அரப்பு தேய்ச்சிக்கல, நேராக குருவாயூர் பண்ணிட்ட ஓடி போயிட்டார். நமஸ்காரம் பண்ணினார், நான் 96 வயசாகிறது உன்னை நான் பார்க்கல, என் ஜென்மா வேஸ்ட்டுன்னார் பட்டத்திரி. நான் அப்படி நினைக்கல குருவாயூர் பாடினார், ஏன்னா உன் கிருபைக்கு பாத்திரமாகிறதுக்கு 96 வயசு வேண்டாம், 6 மாதம் போருமே. அப்தார்த்தேன ஹரிம் பிரசன்ன மகரோத்து ஔத்தானபாதி சிசு. 6 மாதத்தில் துருவஸ்வாமி உன்னை அடைஞ்சுட்டானே, உன்னை பார்த்துட்டானே. குருவாயிருப்பா, நான் ஏதோ அவசரப்பட்டு 6 மாதம்னு விட்டேன், 6 மாதம் கூட வேண்டாம், 7 நாள் போருமே. சப்தாகேன்னு இருப்பா, 1.5 மணி போகிறோம், 2 மணி நேரம் போகிறோம், 48 நிமிஷம் போகிறோம், உன்னை ஆராதனை பண்ணுறதுக்கு இவ்வளவு நாள் வேணுமா? 96 வருஷமாக பார்க்கலேங்கிறாலே உன்னை திருப்திப்படுத்த 96 வயசாக வேணும், வருஷமாக வேணும். ஓ நமஸ்காரம் பண்ணினேன்னு பண்ணினார், பண்ணி இனி என்னுடைய ஆயுஸில் நான் எவ்வளவு நாள் இருந்தாலும் சேஷாயுஷா தோஷையே, உன்னுடைய சந்தோஷத்துக்கு தான் என் ஆயுஸ்னுட்டார். எனக்கு இல்லை இனிமே, என் ஆயுஸ் முழுக்க உனக்கு, உனக்கு ஆட்பட்டு தான் இனி இருப்பேன்னு நமஸ்காரம் பண்ணினார். அவருடைய பாக்கியம் பாருங்கோ, கடை குருவாயூர் வாசத்தினால ஏற்பட்ட பாக்கியம், நாராயண பட்டத்திரியினுடைய உபதேசம், குருவாயூரப்பண்ட வந்து இந்த ஸ்லோகம் சொல்லி படுத்துட்டார், அந்த செகண்டு தான் அவருக்கு ஆயுசு முடியறதான். என்னுடைய மிச்ச ஆயுசு உனக்குன்னார், உன் திருப்திக்குன்னார், அந்த சரீரமே மறைஞ்சு போச்சான். குருவாயூரப்பன் சரீரத்தோடு அழிச்சுன்னு விட்டார், துகாராம் மகாராஜ் அழிச்சுட்டா மாதிரி. எல்லா மகாத்மாக்களும் நம்மளை பார்த்தா அதுதான் சொல்றது, விகசதி
யுவதி சபாத்தவ சகலாயா. அதனால இந்த 18வது அஷ்டபதி முழுக்க 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 கீத கோவிந்தத்தில் இருக்கே தவிர 18வது அஷ்டபதி எல்லாம் நமக்கு தான். இந்த அஷ்டபதிக்கும் ராதைக்கும் நேத்துக்கே சொல்லிவிட்டேன், இவை எல்லாம் புதுசு புனருக்தி தான். இவை என்னென்ன நீ பண்ணக்கூடாதுங்கிறாலோ எல்லாம் அவள் பண்ணிட்டா முன்னாடியே. குவாலி உனக்கு நீ இப்படி இருந்தால் கிருஷ்ணன் கிடைக்க மாட்டான், அப்படி இருந்தால் தான் கிடைப்பான்னு சொல்கிறாளுன்னு எல்லாம் அவள் பண்ணிட்டா ராதை முதல்லையே. இப்போ பின்ன எதுக்குன்னா நமக்கு சொல்ல ஒரு ஆச்சரியமான வியாக்கியானம் இந்த இடத்துல, விகசதி யுவதி சபா சகலா யுவதி சபா விகசதி. சகலா யுவதி சபான்னு சொல்கிற இடத்துல ஆச்சரியமான வியாக்கியானம். சகலான்னா யுவதி சபான்னா யுவதிகளுடைய கூட்டம். சபைன்னாலே 500 பேருக்கு மேலே இருந்தால் தான் சபைன்னு பேர். 500 பேருக்கு மேலே இருக்கணும். இந்த யுவதிகளுடைய சபை உன்னை கண்டு சகலா யுவதி சபா உன்னை பரிகாசம் பண்ற. இதுக்கு வியாக்கியானம் என்ன எழுதியிருக்கார், சதுஷ்டி கோடி சபா 64 கோடி. 64 கோடின்னு இவர் எதை மென்ஷன் பண்றாருன்னா, சதுஷ்டி கோடி யோகினி கணசேவிதாயை நமகான்னு அம்பாளுக்கு அர்ச்சனை. இதை பாஸ்கர் ராயர் இந்த லலிதா சாஸ்திராமம் வியாக்கியானம் பண்ணும் பொழுது இது ஆச்சரியப்பட்டாராம் பாஸ்கர் ராய். இந்த 64 கோடி யோகினி கணங்கள் அம்பாளை சேவிக்கிறதுன்னு சொல்கிறாள், 64 கோடி எங்கே நிற்கும், சமுத்திர மாதிரினா இருக்கும். யாரை பேரை ஞாபகம் வச்சுக்க முடியும், யாரை உருவத்தை ஞாபகம் வச்சுக்க முடியும், ஒத்தரா ரெண்டு பேரா? இன்னும் சொல்ல போனால் நம்ம பாரத தேசத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களில் பாதி. எத்தனை ஜனங்கள் இருக்கும் இந்தியாவில்? அதில் பாதி தான் அது, சதுஷ்டி கோடி 64 கோடி. கொஞ்சம் அப்படியே சம்சயப்பட்டு உட்காண்டாராம். உடனே அம்பாள் இப்போ பாருன்னாலாம் பராசக்தி, இப்போ பாருன்ன உடனே ஆகாசத்தில் 64 கோடி யோகினி கணங்களும் இருக்கிறதாம். எல்லாரையும் பார்த்தாராம், ஒவ்வொருத்தரையாக காண்பிச்சு காண்பிச்சு 64 கோடி அந்த ஸ்திரீகளுடைய பெயரையும் அம்பாள் பாஸ்கர் ராயருடைய காதில் சொல்லிகிட்டே வந்தாராம். ஒவ்வொருத்தரையாக காமிச்சு காமிச்சு காமிச்சு. இது லலிதா சாஸ்திரநாமத்தில் சதுஷ்டி கோடி யோகினி கண சேவிதா இந்த மகான் இருக்கணும். இங்கே கீத கோவிந்த வியாக்கியானத்தில் 64 கோடி யோகினி கணங்களும் சேவிச்சுன்னு இருக்கக்கூடிய அந்த அம்பாள் உன்னை கண்டு பரிகாசம் பண்ணுவா. எங்கேருந்து எங்கே பிடிச்சி போடுறார், எங்கேருந்து எங்கே பிடிச்சி போடுறார் பாருங்க ஜெயதேவர். அதுலேருந்து என்ன தெரிகிறது ஜெயதேவருக்குன்னா, சர்வஜ்ஞன்னு தெரியுது, சகல விஷயங்களும் தெரிஞ்சவர்னு தெரியுது. அம்பாள் கண்டு இவளை கண்டு வெக்க, இவளை வந்து பரிகாசம் பண்ணுறதுக்கு என்ன அர்த்தம் விஷயம் இருக்குது? ராதையை கண்டு ராதையை பார்த்து அம்பாள் பரிகாசம் பண்ணுறதுல என்ன விஷயம் இருக்கு அங்கேன்னா, ராதையை பார்த்து அம்பாள் சொல்றாளா நீ அசடுங்கிறாளா? ஏன் ராதையை போய் அம்பாள் அசடுன்னா, ருக்மிணி கெட்டிக்காரி நீ அசடு. ஏன்னா ருக்மிணி இந்த கிருஷ்ணன் வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணா தெரியுமா, அவள் இது மாதிரி மூக்கு சிந்து அழுதுன்ட்ருக்கல்ல, உடனே என்னை பார்க்கறதுக்கு என் கோவிலுக்கு வந்துட்டா. ததன்னு வந்தது மிந்து மூக்கி சிவாம், என் கோவிலுக்கு வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா எங்கள் அண்ணா தானே அவன், ஏய் அந்த குழந்தை அழறது சீக்கிரம் போனான்னு அவளை விரட்டினேன், அவன் ஓடி வந்துட்டான் வண்டி எடுத்துன்னு உன்னை அவளை அழிச்சின்னு போகிறதுக்கு. குதிரை எடுத்துன்னு சிந்தனே கருட மண்டித ஸ்திதே குண்டினே சதனயா விதிரோபிதா கேனஜின் நவதமால பல்லவ சியாமலேன புருஷேன நீயதேன்னு அவன் தேர் எடுத்துன்னு வந்து ரத்தம் சமாரோப்பிய சுபர்ண லட்சணம் ராஜன்ய சக்கரம் பரிபூயமாதவான்னு தேரை கொண்டு வந்து நிறுத்தி கோவிலுக்கு போய் அம்பாளுடைய பிரசாதத்தை எடுத்துன்னு வாசலுக்கு வந்தால் கைலாக்கு கொடுத்து தூக்கி வச்சுட்டு ஓடியே வந்துட்டான் துவாரகைக்கு. துவாரகாபுர மண்டபே துவாதசாதித்ய சன்னிபே உதிரத்ன சிம்மாதே உசுரகணே விலாசனே சுக சீனம் விஸ்வமங்களதாயினம் வீரயோகி சம்சேவனம் தேவகி வசுதேவ சூனும் அலோகயே ருக்மிணி கல்யாண கோபாலம்.
அதனால் எனக்கு வந்து ஒரு அப்ளிகேஷனை போட்டால் எவ்வளவு எவ்வளவு குயிக்காக நான் கல்யாணத்தை பண்ணி வச்சுவிட்டேன், பட்டுன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சுவிட்டேன். என்னை நீ திரும்பியே பார்க்காம இருக்கிறதுனால தான் இப்படி முட்டின்னு போட்டுட்டு அழறேன்னு அந்த அம்பாள் வந்து ராதையை பரிகாசம் பண்ணாங்கிறார் வியாக்கியானத்தில். இவர் அபிப்பிராயம் தானே அது. விகசதி யுவதி சபா ஏதோ வியாக்கியானத்தில் சொல்கிறார். இது வர கிருஷ்ணனோட எனக்கு பெருமாளுடைய தேவி தாயார் தானே, மாலட்சுமியே லட்சியம் பண்ணாத இந்த ராதை கிருஷ்ணனோட தங்கையா லட்சியம் பண்ண போகிறார். மகாலட்சுமியே லட்சியம் பண்ண மாட்டேங்கிறார். லட்சியம் பண்ணாட்டா என்ன பண்ணலன்னா என்னன்னா, பைல்வன் ஒரு இடம் இருக்கு பிருந்தாவனத்தில் யமுனக்கு அக்கறையில், அங்கே என்னன்னா மகாலட்சுமி தபஸ் பண்ணுறாள். எதுக்கு தபஸ் பண்ணினா அப்படின்னா ராதையை குறித்து, மகாலட்சுமி ராதையை குறித்து தபஸ் பண்ணுறாள். எதுக்கு தபஸ் பண்ணினா அப்படின்னா என்ன ராசலீலைக்கு என்னையும் சேர்த்துக்கோ, ராசத்துக்கு சேர்த்துக்கோன்னு தபஸ் பண்ணுறாளாம் மகாலட்சுமி. ராதை பார்த்தா நீ இது மாதிரி பூச்சாண்டி மாதிரி நாலஞ்சு கையெல்லாம் வச்சுருக்கிறேன், இதெல்லாம் எங்களுக்கு சரியாக வராது, அங்கனா மங்கனா மந்தரை மாதவான்னு இப்படி தோலை கையில் போட்டுக்கணும்னா ரெண்டு கை இருந்தால் தான் வாகா இருக்கும். நீ நாலு கைன்னா இங்கே கீழே ஒரு கை, அந்த பக்கம் கீழே ஒரு கை, இதெல்லாம் நமக்கு சரிபட்டு வராது. அதனால நீ பார்த்துன்று வரும் அவரோட மார்பிளை இருந்துட்டு யோகமாயா உபாசிரிதாங்கிறதுக்கு அர்த்தமே தான், மார்பிளை மகாலட்சுமியோடு தான் ராசலியில் நீ மாறுற இருந்துட்டு பார்வையாளராக. உடனே பார்த்தா இவ்வளவு தபஸ் பண்ணியும் ராசத்தில் தன்னை சேர்த்துக்கலையேன்னு கோபம் வந்துவிட்டான். ஒரு கல்லை விட்டு அடித்தாலாம் அவன், இவெல்லாம் தங்கியிருக்கிற இடம் பிருந்தாவனம் தானே, இங்கேருந்து ஒரு கல் எடுத்து அறிஞ்சு எரிஞ்சாலும் என்னை ஏன் ராசைக்கு ராசத்துக்கு சேர்த்துக்கலேன்னு கோபம் வந்தால் கல்லை விட்டு அடிப்பாளன்னு. அது மாதிரி இதை அந்த பிருந்தாவனத்தில் சொல்லுவா, இந்த மகாலட்சுமி ஒரு தாயார் ஒரு கல்லை விட்டு கோபத்தில் பிருந்தாவனத்துக்கு எரிஞ்சதுனால தான் பிருந்தாவன காடெல்லாம் அழிஞ்சு ஒரே கல்லை வச்சு வீடு வீடாக கட்டிவிட்டான் எல்லோரும்னாரு. எங்கே பார்த்தாலும் வீடு. ஏன் வீடாச்சுன்னா மகாலட்சுமி கல் வச்சு பூஜை பண்ணுவாள் கட்டடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, மனமுகூர்த்தம் மாதிரி ஒன்றும், அதுதான் பிருந்தாவனத்துக்கு பண்ணினாலா மகாலட்சுமி. அதனால் இங்கே அவருடைய அபிப்பிராயத்தை சொல்கிறார். ஜெயதேவர் சர்வஜ்ஞனாக இருக்கிறதுனால யுவதி சபா சகலா யுவதி சபான்னு சொல்லும்போது அம்பாள்னு சொல்லி, அது அது அவரை சொல்லலை, இன்னும் ஆச்சரியம் என்ன தெரியுமோ, ஜெயதேவரை சொல்லலை, இதுக்கு வியாக்கியானம் பண்ணினவர் சொல்கிறார். இந்த கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணினவருடைய அபிப்பிராயம். அதனால் வியாக்கியானம் பண்ணின வாளுக்கு அந்த ரைட்ஸ் உண்டு, வியாக்கியானம் பண்ணுற வாளுக்கு அந்த ரைட்ஸ் உண்டு. ஏன்னா கவிதா ரச சாதுரியம் வியாக்கியாதா வேத்தி நோ கவி. ஒரு கவிதையினுடைய ரசம் அதை எழுதின விட அவன் எழுதினவனை விட அதை வியாக்கியானம் பண்ணுறவனுக்கு தான் பூர்ணமாக தெரியும். அதை பின்னாடி வியாக்கியா ரகுவம்சம் காளிதாசன் எழுதினான்னா எழுதினவனை விட வியாக்கியானம் பண்ண பாருங்கோ அவனுக்கு தான் ரசம் பூர்ணமாக தெரியும் அப்படின்னு ஒரு ஒரு சம்பிரதாயம் உண்டு. யுவதி சபாத்தவ சகலாயே. அடுத்து இந்த எட்டாவது பதினெட்டாவது அஷ்டபதியிலேயே முக்கியமான சரணம் இந்த சரணம் தான். மிருது நளினீதள சீதள சயனே அவலோகய சபலய நயனே மாதவே. ஆச்சரியமான சரணம், கண்களை கண்ணடைஞ்ச பலனை நாம் அடையணும். சபலய நயனே, கண்கள் அடைஞ்ச பலன் என்ன அப்படின்னார். அச்சன்வதாம் பலமிதம் நபரம் பிதாமகா. கண் அடைஞ்ச பலன் என்னன்னா கிருஷ்ணனை பார்க்கறது. இது எந்த இடத்துல வரக்கூடிய ஸ்லோகம்னார். பருகா பீடம் நடவரவ புகும் பிரசித்தமான ஸ்லோகம் கிருஷ்ண கிருஷ்ண சரித்திரத்திலேயே
எங்க கிருஷ்ணனை பத்தி சொல்றதா இருந்தாலும் யாருமே முதல்ல எடுத்துக்கிற ஸ்லோகம் இதுதான். கிருஷ்ணன வர்ணனம் அப்படின்னு எடுத்துட்டா முதல்ல யாரா இருந்தாலும் எடுத்துக்கிற ஸ்லோகம் பருகாபீடம் நட்டவரம். அது வரது வேணும் கீதத்துல. கண்கள் அடைஞ்ச பலனை அடையணும். இதை விட ஒரு பலன் வேற எதுவும் தெரியல. நபரம் விதாமா ஹரிம் அவலோகய சப சபலயா நய நே. கிருஷ்ணனை கண்ணால பார்த்து நீ கண்ணடைஞ்ச பலனை நீ அடையணும். சபலய நயனே லிங்காணி விஷ்ணோஹோ நனிரீட்சிதோயே. பாகவதன் சொல்றது கண்ணு எதுக்கு அப்படின்னா கோவிலில் போய் பகவானை பார்க்கறது. கோவில்களில் போய் பகவான் இருக்கிற அழகை பார்க்கறதுக்கு அம்பரீஷ சக்கரவர்த்தி முகுந்த லிங்காலய தரிசனே திருஷவு. நமக்கெல்லாம் நம்முடைய இந்திரியங்களுக்கு அநேக காரியம் இருக்கு. காதுக்கு நிறையா காரியம் இருக்கு, கண்ணுக்கு நிறையா காரியம் இருக்கு, மூக்குக்கு இருக்கு, நாக்குக்கு இருக்கு, உடம்புக்கு இருக்கு, காலுக்கு இருக்கு, கைக்கு இருக்கு, ஏகப்பட்ட காரியம். அதில் ஏதோ கொஞ்சம் பகவத் விஷயமாக ஈடுபடுறோம். அம்பரீஷன் அப்படி இல்லை. அம்பரீஷ சக்கரவர்த்தி அவனுடைய சரீரம் முழுக்க கிருஷ்ணார்பணம் பண்ணினான். வைகுண்டகிடாம் சவைமன கிருஷ்ண பதாரவிந்த யோகம். அவனுடைய மனசுக்கு என்ன தெரியும்னா கிருஷ்ணச்சரணம் உண்டிதான் தெரியுமா, அதை உண்டிதான் அது நினைக்கும். தேதே பாவாக சகல சகல ஜெகதீ லோபனீய பிரபாவாக ஹிருதிமே ஆவிர் பவன் தூங்குற கருணாமிர்தாச்சாரியால் என்னையே மனசை அடக்கணும். அது எது என்னென்ன வரணுமோ எல்லாம் வந்துக்கிட்டோம். ஆனால் ஒன்று நிச்சயம், மனசுக்கு எது பிடிச்சதோ அதில் தான் அது நிற்கும், அதில் தான் நிற்கும். அது எது வேணாலும் வந்துட்டு போட்டோம். ஆனால் என் மனசை பற்றி எனக்கு தெரியுமோனோ, என்னோட மனசுக்கு எது பிடிக்கும் தெரியுமோ, அந்த கிருஷ்ணனை தவிர வேறு எதுவும் பிடிக்காது. அதனால் என் மனசு நான் அடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அதுக்கு நாகம் ஜானே கிமபி மதுரம் நந்த புண்ணியாம்பு பூராது. அந்த கிருஷ்ணனை தவிர என் மனசுக்கு வேற எது பிடிக்குங்கிறார் கருணாமிர்தாச்சாரியார். அதை என் மனது கிருஷ்ணன் தான் இருக்கும். சவைமன கிருஷ்ண பதாரவிந்த யோகம். அவனுடைய வாக்குக்கு என்ன தெரியும் அம்பரீஷனுடைய வாக்குக்குன்னா, வச்சாம்சி வைகுண்ட குணான்னு வர்ணனே. பகவன் நாமந்தான் தெரியுமா, பகவத் குணம்தான் தெரியுமா காதுக்கு, பகவத் கதாசிரவணம் பகவன் நாமசிரவணம் தான் தெரியும். இப்படி அம்பரீஷ சக்கரவர்த்தி இருந்தார். அவருடைய கண்களுக்கு என்ன தெரியும்னார், முகுந்த லிங்காலய தரிசனே திருஷவ். ரங்கநாதனை தரிசனம் பண்ணுறது தான், கிருஷ்ணனை தரிசனம் பண்ணுறது தான் அவனுடைய கண்களுக்கு தெரியும். அது உண்டி தான் தெரியும். கண்ணை அடைஞ்ச பலன் எச்சராமம் நபசேத்து இஞ்சராமோ நபசதின்னார் வால்மீகி ராமாயணத்தில். மனுஷ ஜென்மாவை அடைஞ்சு கண்ணை அடைஞ்சா அதுக்கு ஒரே பலன் என்னன்னா ராமனை பார்க்கணுங்கிற, ராமனை பார்க்கணும். அதுதான் ஒரு கால் ராமனை பார்க்காட்டா அவனுடைய ஆத்மாவே அவனை சபிக்குமா, அட பாபி உங்ககிட்ட வந்து மாட்டினுட்டேனேங்குமா அவனுடைய ஆத்மா. யார் ராமனை பார்க்கலையோ, எச்சராமம் எஞ்சராமோ நபசியத், எவனை ராமன் பார்க்கலையோ, யார் ராமனை பார்க்கலையோ. நமக்கெல்லாம் கண்ணு தெரியறது பார்த்துடலாம், சில பேருக்கு பிறவிலேயே கண்ணு தெரியாது, அவனால் ராமர் எப்போ எப்படி பார்க்க முடியும். வால்மீகி அதுக்கும் வழி சொல்கிறார், எஞ்சராமோ நபசியத், கண்ணு தெரியாதவனை இப்படி ரத்தத்தில் ராமர் ராஜவீதியில் போகிறனும் அங்கே கொண்டு அந்த ரோட்டில் ராமர் போகிற பாதையில் கொண்டு தள்ளுன்னார். அப்படி கண் தெரியாமல் தடவிண்டு வரவனை இவன் பார்க்க முடியாட்டாலும் அவர் பார்க்கணுமா, இவனை ஒரு தடவை ராமராவது பார்த்துடணும். இவன் ராமனை பார்க்கணும், சக்தி இல்லாட்டா ராமர் இவனை பார்க்கணும். இந்த ரெண்டும் பண்ணாட்டா அவனுடைய ஆத்மாவே அவனை திட்டுங்கிறார் வால்மீகி ராமாயணத்தில். அதனால தான் நாராயண தீர்த்தரோ கிருஷ்ணகர்ணாமிரதத்தில் கருணாமிரதாச்சாரியாலோ எப்போ பார்ப்பேன் எப்போ பார்ப்பேன் எப்போ பார்ப்பேன்னு தான் அழுவாவா, நான் எப்போ பார்ப்பேன். விக்ஷேயேகம் கதா கோபால
கலித்த வித்யுத்வசனு கேளி கலா குதுக குஞ்சிதாதரம் விக்கேகம் கலா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா